வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்புதல் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏபலை விளக்கும் சூழினி அந்த வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபோட்டோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இவங்க தான் அன்பர்களே சூழினி சூழினியானவள் சரபேஸ்வரின் ஒரு இறக்கையாக தோன்றியவர் ஏபல் பில்லி சூன்யம் அல்லது மாடனின் தொல்லைகள் தமக்கு இருப்பதாக நீங்கள் நினைத்தாலோ அல்லது யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி பிரச்சனை நீங்கள் இருக்கீங்கன்னு யாராச்சும் கஷ்டி இல்லை கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாலோ நீங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அன்பர்களே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தால் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு கேவல் வச்சுட்டாங்க பிள்ளை சொன்னீங்களா அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் அவசைப்பட்றீங்கன்னு தெரிஞ்சதுலாம் தாராளமாக இதை பண்ணுங்கள் அதை உங்களுக்கு தெரியும் யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அவங்க அதுக்கு வந்து அவங்க தேவையில்லாமல் நிறைய வந்து காசு வாங்கினவங்க அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ரொம்ப தொடர்ந்து கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இந்த பரிகாரம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் சரிங்களா ஒன்பது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளைங்க ராகு வேலையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த சூழினி இவங்களுடைய படத்தை ஒரு மரப்பலகையில் வச்சுருங்க ஓகேங்களா வச்சுட்டு மா கோலமிட்டு வேப்பிலைகள் தூவி அதன் முன் மண் அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இப்போ சொல்ல போகிற எங்கள் ஸ்கிரீனில் தெரிஞ்சிட்ருக்குற அந்த மந்திரங்களே அந்த மந்திரத்தை கூறி முடித்து நிவேதனம் செய்து வழிபட்டு வர நம்ம மேலே சொன்ன அந்த சூன்யம் ஏவல் பில்லி இந்த எல்லா பிரச்சனைகளும் சரிபட்டுவிடுங்க எல்லாமே விலகி கண் கண் கண்ணுதிலையும் இருக்க எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு பிரச்சனைகள்லாம் விலகி ஓடிடும் இதே பரிகாரத்தை சரவேஸ்வர சன்னதியிலும் மேற்சொன்ன இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா இதே மாதிரி விதத்தில் செய்து வரலாம் நம்ம இந்த பார்த்துட்ருக்க அந்த சூழினி இருக்காங்க இல்லையா இவங்க வந்து கலிகாலத்தில் எதிரிகள் தொல்லை கிரக கோளாறுகள் போன்ற அனைத்தையும் நீக்க வல்லவர் தான் இந்த சூழினி தெய்வம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இவங்களை வழிபட்டு வாங்க இது அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிஜமாக அந்த உங்களுக்கான அந்த கஷ்டத்தில் நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க வழிபடும் முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து மந்திரம் கூறி வழிபட வேண்டுங்க முடிந்ததும் கண்டிப்பாக நிவேதனம் செய்யுங்க சரிங்களா இந்த இந்த மட்டும் இல்லை நண்பர்களே நம்ம சொல்லக்கூடிய எல்லா பூஜைக்குவிகளுக்கு நீங்கள் வந்து நிவேதனம் செய்வதை ஒரு வாடிக்கையாக வச்சுருங்க சரி மந்திரம் எவ்வளவு முறை சொல்லணும் என்ன மந்திரம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் மந்திரம் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை என பாதிப்பின் கடுமையை பொறுத்து செய்யுங்க இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்க ரொம்ப இதாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு நூற்றி எட்டு முறை செஞ்சுட்டு செய்யுங்க ஓ என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று நடக்குது எது எடுத்து எடுத்தாலுமே நஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அவங்களாம் வந்து தயவு செய்து ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாதிப்பின் கடுமையை கொடுமையை நீங்கள் குறைச்சிக்கலாம் சரிங்களா இது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மை என்பர்களே நிஜமாக இது நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இப்போது அந்த மந்திரம் என்னன்றத பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரௌம் தும் ஜவ்ல ஜவ்வ ஐவ்ல சூலினி துஷ்ட கிரகும் பட் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரௌம் தும் ஐவள ஐவல சூலினி துஷ்ட க்ரஹ ஹும் பட் ஸ்வாகா இதுதான் அன்பில்லையே அந்த மந்திரம் இந்த மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி தான் நீங்கள் பூஜை பண்ணணும் சரி நண்பர்களே இப்போ உங்களுக்கு இந்த பரிகார முறையும் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னு வச்சுருக்கோம்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க யாராச்சும் இது மாதிரி பிரச்சனை இருக்க உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக இது மூலியம் பயன் நிச்சயமாக அடைவாங்க அடுத்தது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வர வர உங்களுக்கு இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தாந்திரிக பரிகார விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்